Hi student, this is Silama Max Tuition, 11th standard, example 4.66. Prove that 3 power 2n plus 2 minus 8n minus 9 is divisible by 8 for all n greater than or equal to 1 and kuduthirukanga. See the question poradhukku munnadi namakku oru 3 step la idha solution ku procedure irukku. So step 1, given a number p of n nu eduthukonom, after n is equal to 1 replace pananom. So LHS is equal to RHS namak derive aichina P of 1 is true nu nama solano. Idu step 1. After step 2 la nama n is equal to k substitute pananom. Idu derive aichina P of k is true solano. So P of k once true nu solitona to prove P of k plus 1 also is true nu nama prove pananom. So in the two cases nama prove panitona step 3 la இங்க ஃப்ரம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவில் இருந்து P ஆஃப் n இஸ் ட்ரூ இங்க ஃபார் ஆல் டிவைசபிள் பை 8 n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இங்கே P ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 3 power 2n plus 2 minus 8n minus 9 is divisible by 8. Okay? இப்போ இது 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்காக இங்கே n is equal to 1 நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எனிவே இங்கே P of 1 is equal to 3 power 2 into 1 plus 2 மைனஸ் 8 இன்ட்டு 1 மைனஸ் 9. ஸோ இங்கே 3 power 2 ப்ளஸ் 2 4 கிடைக்கும். ஸோ 3 power 4 இட் இஸ் கால்ட் 81 மைனஸ் 8 மைனஸ் 9 வந்து நமக்கு மைனஸ் 17 கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 81 17 இங்கே 11 சொல்லோ இப்போது இது 7 ஆகிடும். அப்போ 64 நமக்கு கிடைக்குது. ஸோ வினோ தட் 64 இஸ் divisible by 8. Okay, therefore P of 1 is true. So step 1 is completed. Step 2 la namma n is equal to k na replace pananum. So n is equal to k na general concept la replace pandren. Appo P of k is equal to 3 power 2k plus 2 minus 8n minus 9 இங்க k is divisible by 8. Okay, see இதுக்கான மீனிங் 3 power 2k plus 2 minus 8k minus 9 is divisible by 8. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு சம்மா வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை நான் இங்கே லேம்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, வேர் lambda which is belongs to natural number. Okay, இப்போ இந்த 8 ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ 3 power 2k plus 2 minus 8k minus 9 is equal to 8 lambda. சி இப்போ இது டிவைசபிள் பை 8 ஆகிடுச்சு. தேர்ஃபோர் இதிலிருந்து P of k is ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் P of k is ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நாம் டு ப்ரூவ் P of k plus 1 இஸ் ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ P of k plus 1 இஸ் ட்ரூ. ஸோ அதுக்காக நான் இங்கே P of k ப்ளேஸில் 3 இந்த k ப்ளஸில் k ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு P of k plus 1 இஸ் ஈக்குவல் டு 3 into k plus 1 plus 2 minus 8 into k plus 1 minus 9 இது divisible by 8 வருதான்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு பிஃபோரா இங்கே 3 power 2k plus 2 minus 8k minus 9 is equal to 8 lambda. இதிலிருந்து 3 power 2k plus 2க்கான வேல்யூஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இட் இஸ் கால்டு 8 lambda plus 8k plus 9. Okay, see after the step here,
இங்கே இந்த டூவோட உள்ள மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 3 டூ கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 கிடைக்கும். மைனஸ் இப்போது இந்த டேர்ம் மைனஸ் 8K மைனஸ் 8 கிடைக்கும், இங்கே மைனஸ் 9 ஆசிட்டிஸ் இருக்குது. இப்போது ஏ ஃபவர் எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபவர் எம் இன்ட்டு ஏ ஃபவர் என். இங்கே நமக்கு 3 டூ கே ப்ளஸ் 2 வேல்யூ இருக்குது. அதனால் நான் இந்த ஃபஸ்ட்டு 2K+2 வரைக்கும் ஒரு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 டூ கே ப்ளஸ் 2 இன்ட்டு 3² ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இந்த 8K ஆசிட்டிஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 17. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்கே 3² வினோ 9 இன்ட்டு இப்போ இதுக்கான வேல்யூ 8 லேம்டா ப்ளஸ் 8K+9 ஆஃப்டர் இங்கே ஒரு மைனஸ் 8K-17 ஆசிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 72 லேம்டா ப்ளஸ் 72K ப்ளஸ் 99 ஆர் 81 மைனஸ் 8K-17. ஓகே, சி இங்கே கே டேர்ம்ஸ் லேம்டா டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த 72 லேம்டா ஆசிட்டிஸ் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 2 டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணோன்னா 72 மைனஸ் 8 அது 64K. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா ப்ளஸ் 64. ஓகே, சி இப்போது எல்லாமே இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இருக்கிறதுனால நான் காமனாக 8 எடுத்துடுறேன். அப்போ எனக்கு இங்கே 9 லேம்டா கிடைக்கும், இங்கே 8K கிடைக்கும், அண்ட் இங்கே 8 இருக்கும். சி லெஃப்ட் சைடில் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இருக்கும். சி இப்போ இந்த 8 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன்னா எனக்கு பி ஆஃப் கே ப்ளஸ் 1/8 கிடைக்கும். ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 வேல்யூவை 8 நம்மளால் டிவைட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இங்கே நாம் ப்ரூவ் பண்ணி எடுத்தோம், அதை 2 ப்ரூவ் பண்ண சொல்லி எடுத்தோம். ஓகே, தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. இது எப்போ ட்ரூன்னா பி ஆஃப் கே இஸ் ட்ரூவாக இருக்கும்போது. ஓகே, அண்ட் ஃபைனலி த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சீங்க கிவன் 3 பவர் 2n+2 -8n-9 இஸ் டிவிசபிள் பை 8. இது எப்போன்னா ஃபார் ஆல் n greater than or equal to 1. ஓகே,